ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆசையின் ஆரோக்கியா. லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ரொம்ப டேஸ்டான ஃபிஷ் கறி பண்ணுறதுன்னு பார்த்தோம். வெறும் ஃபிஷ் கறி மட்டும் பார்த்துமா, சைடிஷாக ஃபிஷ் ஃப்ரையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. அதனால் நம்ம இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, அதற்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஹாஃப் கேஜி ஃபிஷ்ஷு கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு ஃபிஷ் ஸ்லைஸ் ஸ்லைஸ் வந்து ரொம்ப சின்ன ஸ்லைசஸாக போடணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர். இதுக்கு பதிலாக நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக புளித்தண்ணி. இதுக்கு பதிலாக நம்ம லெமனும் யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/2 லெமன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா பவுடரையும் ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள்லாம் நான் ஒரு இன்க்ரீடியன்ஸ் விட்டுட்டேன். நம்ம லாஸ்ட்டில் கோட்டிங் கொடுக்கறதுக்கு இந்த கார்ன் பவுடர் இல்லை அப்படின்னா நம்ம பொட்டுக்கடல மாவு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபிஷ்ஷோட மேலே நல்லா ஆட் பண்ணிக்குவோம். மேலே அப்ளை பண்ணணும். நல்லா அதில் படுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மசாலா தனியாக பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கார்ன்ஃப்ளோர் மாவு இருக்குல்ல, நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளோர் மாவில் லேசாக நம்ம அதில் துவட்டிட்டு வச்சிடலாம். இந்த கார்ன்ஃப்ளோர் மாவு எதுக்கு அப்படின்னா, இந்த மசாலா தனியாக பிரிஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இப்போது இதை இப்படியே அரை மணி நேரம் வெளியில் வச்சாலும் சரி, இல்லை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா, இதில் மசாலாலாம் நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை. நம்ம இப்படி மசாலாலாம் ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கையெல்லாம் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அதுக்கு நம்ம லெமன் போட்டு நம்ம ஹேண்டை வாஷ் பண்ணோம். ஒரு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணி இதில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணல, அதனால் நான்ஸ்டிக் பேனாக இருந்தது அப்படின்னா அதிகமான எண்ணெய் தேவைப்படாது. ப்ளஸ் ஃபிஷ்ஷும் நம்மளோட ஃபிஷ்ஷும் வந்து ரொம்ப பாத்திரத்தில் ஒட்டாது. ஒரு சைடு நல்லா வெந்ததும் அடுத்த சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கலாம். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு எழுதுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.